கோடிகளில் விலை போன கம்யூனிஸ்டுகளுக்கு நாவடக்கம் தேவை என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளார் மாநிலங்களவை எம்பி சி வி சண்முகம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொம்மை முதலமைச்சரின் குரலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் திமுக சொல்வதையெல்லாம் வென்று விழுங்கி மீண்டும் வாந்தி எடுத்துள்ளார். திரு பாலகிருஷ்ணன் அவருடைய வாயை வாடகைக்கு விடுவது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிப்பது போல் ஆற்றல் மிகு எங்கள் இயக்கத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்பு படுத்தி முறையற்ற கருத்துக்களை உமிழ்த்திருக்கிறார். ஒரு ஆட்சியில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கெல்லாம் முதலமைச்சரை பொறுப்பாக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நபர் வலியுறுத்துவாரேயானால், கடந்த கால திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவங்களுக்கும் அன்றிருந்து முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பொறுப்பாக்குவாரா? இந்த விடிய அரசின் 18 மாத ஆட்சியில் பல்வேறு காவல் நிலையங்களில் காவல்துறையினரால் பலர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவங்களுக்கு தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினை பொறுப்பாக்க வற்புறுத்துவாரா? தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா அடித்து வயிறு வளர்க்க வேண்டும் என்ற நிலையில் உள்ள இந்த நபருக்கு நாவடக்கம் தேவை. துப்பாக்கிச்சூடு என்ற சம்பவம் ஒன்றை தான் தொலைக்காட்சியில் பார்த்து அறிந்தேன் என்று எங்களின் முதலமைச்சர் அன்று சொன்னது 100க்கு 100 உண்மை. தமிழகமெங்கும் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் 3வது கண்ணாக இருக்கக்கூடிய காட்சி ஊடகத் துறையினர் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஆதலால் தான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் என்று அவர் சொன்னார். எந்த ஒரு இடத்திலும் தூத்துக்குடியில் 99 நாட்களாக அமைதியாக நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பற்றி தனக்கு தெரியாது என்று அவர் சொல்லவில்லை. திரு பாலகிருஷ்ணன் தனது அறிக்கையில், இந்த துப்பாக்கிச்சூடு தமிழ்நாட்டின் பெருமை குலைவதற்கு இட்டு சென்ற மிக மோசமான சம்பவம் என்பதால் ஆரம்பம் தொட்டு அதன் காரணங்களை ஆராய சொல்கிறார். கீழே குறிப்பிட்டுள்ள சிலவற்றை மீண்டும் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸ்டெர்லைட் நிறுவனம் தமிழகத்தில் பரிணாமத்திற்கு முந்தைய 1996 முதல் 2001 திரு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிபந்தனைகள் எதையும் உறுதிப்படுத்தாமல் 14/10/1996 ஸ்டெர்லைட் ஆலையை இயக்குவதற்கான இசைவாணையை வழங்கியது. இதுதான் இன்றைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். 20/5/1999 அன்று கூடுதல் உற்பத்தி செய்வதற்கு இசைவாணையை வழங்கியது அன்றைய திரு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு. தொடர்ந்து 2006 முதல் 2011 காலகட்டத்தில் 15/11/2006 அன்று ஆலையின் 2வது விரிவாக்கத்தை இயக்குவதற்கான இசைவாணையையும் 14/8/2009 அன்று ஆலையை புதுப்பித்தலுக்கான இசைவாணையையும் வழங்கியது திரு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு. குறிப்பாக தற்போது முதலமைச்சராக உள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் 2006-2011 வரை துணை முதலமைச்சராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தபோது சட்டமன்றத்தில் தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஸ்டெர்லைட் நிறுவனம் ₹1,500 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்று அறிவித்தார். திரு ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் இவ்வாணையின் விரிவாக்கத்திற்கு தேவையான 89.36 ஏக்கர் நிலத்தை ஒப்படைத்தார். மேலும் திமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு 243.84 ஏக்கர் நிலம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆலையின் 2வது விரிவாக்கம் நடைபெற்றது. ஏற்கனவே தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற தொடர் போராட்டத்தை பல ஆண்டுகளாக நடத்தி வந்தார்கள். அதை பொருட்படுத்தாமல், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் 2வது விரிவாக்கத்திற்கு திமுக அரசு அனுமதி கொடுத்ததால் மக்கள் கொதித்தெழுந்தனர். அன்றிலிருந்தே இப்போராட்டம் நடைபெறும் சூழ்நிலை உருவானது. திமுக உரிய காலத்தில் அப்பகுதி மக்களுடைய குரலுக்கு மதிப்பளித்து ஆலையின் 2வது விரிவாக்கத்திற்கு அனுமதி அளிக்காமல் அந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்காது. எனவே இச்சம்பவம் நடைபெறுவதற்கு முழு காரணம் அப்போதைய தொழில்துறை மற்றும் அப்போதைய துணை முதலமைச்சரும் இப்போதைய முதலமைச்சருமான திரு ஸ்டாலினும் திமுக அரசும் தான். அதே நேரம் இந்த ஆலையால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற புகார்கள் வந்தவுடன் அதை மூடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடுத்தது. 2013 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பொதுமக்களிடமிருந்து பெற்ற புகார்களை ஆலைக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து விளக்கம் பெறப்பட்டு 29/3/2013 அன்று ஆலையை மூடுவதற்கும் மற்றும் மின்னணைப்பை துண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் அந்நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் இதற்கு தடையாணை பெற்றது. மேலும் 31/3/2018 வரை வழங்கப்பட்ட இசைவாணியை புதுப்பிப்பதற்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் 31/1/2018 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு விண்ணப்பம் செய்தது. இந்த புதுப்பித்தல் விண்ணப்பத்தை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 9/4/2018 அன்று நிராகரித்தது. மேலும் 12/4/2018 நாளிட்ட நடப்பாணையில்
வாரியத்தின் முன்னனுமதி இல்லாமல் தொழிற்சாலை இயங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. அன்றைய செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஸ்டெர்லைட் ஆலை குறித்து வந்த புகார்களை அடுத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்காலிகமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடி வைக்க உத்தரவிட்டுள்ளது என்று பேட்டியளித்திருந்தார். இந்த செய்தியை 7/4/2018 அன்று உங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான தீக்கதிர் முதல் பக்கத்தில் தெளிவாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் படிக்கவில்லையா அல்லது வசதியாக மறந்து விட்டாரா? மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு உண்டான சட்ட ரீதியிலான அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஆலை விரிவாக்கத்திற்கும் அந்த ஆலை தொடர்ந்து இயங்குவதற்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசும் துணை போனது. திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கைகளை மறைத்து பேட்டியளித்ததை பார்க்கும் போது, தேர்தல் நேரத்தில் திமுகவிடமிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தேவையான தேர்தல் நிதியை பெற்றதாக பத்திரிகைகளில் வந்திருந்த செய்தியினை உறுதிப்படுத்துகிறது. அதற்கு நன்றி கடனாக திரு பாலகிருஷ்ணன் இப்போது செயல்படுகிறார். தமிழகத்தில் இந்த விடியா திமுக அரசின் 18 ஆட்சி காலத்தில் மின் கட்டண உயர்வு பற்றியோ, சொத்து வரி உயர்வு பற்றியோ, குடிநீர் கட்டண உயர்வு பற்றியோ, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பற்றியோ, விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முடியாமல் உள்ள நிலையை பற்றியோ, விற்பனை செய்ய முடியாமல் உள்ள நிலையை பற்றியோ, அரசு கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகள் பற்றியோ வாய் திறக்காமல் இருப்பது, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி குரல் எழுப்பாமல் இருப்பது திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பது போல் தெரிகிறது. ஊருக்குதான் உபதேசம், உனக்கில்லையடி என்பது போல் எங்களுக்கு உபதேசம் செய்ய புறப்பட்டுள்ள திரு கே பாலகிருஷ்ணன் கோவையில் கார் வெடிகுண்டு வெடித்து அதை இயக்கிய நபர் பற்றியோ, அவர்கள் தீட்டிய சதித்திட்டங்கள் பற்றியோ இன்றைய முதல்வர் இதுவரை வாய் திறக்காதது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளாரா? மேலும் கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார். மாணவியின் பெற்றோர் மாவட்ட நிர்வாகத்திடமும் காவல் அதிகாரியிடமும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்தார்கள். ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில் 4 காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று திரண்டு அப்பள்ளியை சூறையாடி முழுமையாக தீக்கரையாக்கினார்கள். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட சுமார் 350 மேற்பட்டோர் தற்போதும் காவல்துறையின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறார்கள். இதற்கு காரணம் இந்த விடியா அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காததுதான். உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. இந்த நிகழ்வு குறித்தும் இந்த விடியா அரசின் முதல்வர் இதுவரை வாய் திறக்கவில்லை. அவதூறு பரப்ப வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தற்போது வாய் நீளம் காட்டும் திரு பாலகிருஷ்ணன் இந்த விடியா அரசின் முதலமைச்சரை மேற்கண்ட சம்பவங்களுக்கு பொறுப்பேற்காதது ஏன்? திரு பாலகிருஷ்ணன் கொள்கை பிடிப்புள்ள உண்மையான கம்யூனிஸ்ட் இயக்க தொண்டர்களை கலங்கப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டாம். இனியாவது கம்யூனிஸ்ட் கட்சி தனித்தன்மையுடன் செயல்படும் என்று எதிர்பார்க்கிறேன். இவ்வாறு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை MP CV சண்முகம்.